ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து துளசி பக்கோடா போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். துளசி பக்கோடா ஓமவல்லி இலை வந்து பஜ்ஜி போட போகிறோம். இதே மாவு எல்லாமே மிக்ஸு, இது தான் ஒரே மாவு தான். இது வந்து தண்ணியாக ஓமவல்லி இலைக்கு வந்து தண்ணியாக பஜ்ஜிக்கு போட போகிறோம். இது வந்து பக்கோடாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணிய போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இலை வந்து நான் சும்மா ஒரு புடி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக நான் ஒரு 4 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கிறேன். இலை கொஞ்சமாக இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வேணும். அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. 3 இல்லை 2.5 ஸ்பூன் கூட போட்டுக்குங்க. நான் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன்னா டேபிள் ஸ்பூனில் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா 1 துளி. நம்ம கம்மியாக செய்கிறதுனால தேவைக்கான உப்பு. இப்போ இதில் வந்து இந்த இலையை கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். இது ட்ரையாக போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இலையை அப்படியே போடணும், தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். இலையை போட்டுட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பக்கோடாவுக்காக. நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி துளசியும் சேர்த்து போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன், சூடாக அதில் கொஞ்சம் போல் ஊற்றும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பனஞ்சு வறுக்கணும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து குட்டி குட்டியாக போடலாம். குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு இப்போ செஞ்சு கொடுங்க, இது ரொம்ப நல்லது சளிக்கு. நல்லா அந்த இலையோட மாவு சேர்ந்து ஒட்டி நல்லா இருக்கு பாருங்க. இப்போ எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால வந்து நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு மற்ற தீனி எதுவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தி, இப்போதைக்கு தேவையான பொருள் தானே இதெல்லாம், நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும் தானே நம்ம உடம்புக்கு. அதுக்காக இதை கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கும் யாருக்காச்சும் சளி பிடிச்சிருந்தா நல்லா சாப்பிடுங்க. எப்பவுமே நம்ம வந்து வெங்காயம், வாழைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிற இலையிலையே போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் சத்துள்ளதாக இருக்கும், அதுங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க. நல்லா இதாக இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா கலகலன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதே மாவு வந்து நம்ம பஜ்ஜிக்கு ரெடி பண்ண போகிறோம். அது வந்து தண்ணி தெளித்து லைட்டாக உதிரி உதிரியாக திக்காக போட்டோம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக போட போகணும். நல்லா இலைய வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா மாவு தொடுற மாதிரி பார்த்துக்கணும். Thank you.
இலை பெரிய இலைன்றதுனால ஒன்று தான் போட முடியும். இந்த பிள்ளைங்கக்கிட்ட சொல்லாமல் கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீப் மாடல்லே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுங்க. பிள்ளைங்க ஏமாந்து போய் சாப்பிட்ருவாங்க. நம்ம கஷாயமாக கொடுத்தா தானே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட துளசி பக்கோடாவும் ஓமவல்லி இலை பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஓமவல்லி இலை இல்லைனா கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஏமாற்றி கொடுங்க. இங்கே பார்ப்பா லீஃப் மாதிரி இருக்குது பாரு, இந்த பஜ்ஜி அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்ணை மூடிட்டு சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு இலையை அப்படியே வச்சுருவாங்க. அதனால் இந்த பஜ்ஜி வந்து மேஜிக்கல் பஜ்ஜி, கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக கொடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.